கொரோனா வைரஸ் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியாக இருந்தால், அந்த அறிகுறி இருந்தால், பாம்புலேருந்து வருது, வௌவால்லேருந்து வருது, பன்றியிலேருந்து வருது, இப்படி ஒவ்வொரு இப்போ கூட ஒருத்தர் நாயிலேருந்து வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 7 முதல் 10 நாள். நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் நுரையீரலை தாக்கி மூச்சுத்திணறலை உண்டு பண்ணி சிறுநீரகத்தை பாதிக்க செய்கிற அளவுக்கு அது வேலை செய்ய முடியாது. நம்ம முன்கூட்டியே வாரம் ஒரு முறை இருமுறை வீடுகளில் நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது மூலமாக நோய் நம்மளுக்கு வராமல் தடுக்க முடியும். அந்த லாட்ஜுகளில் வந்து சென்னை விஜயம், மதுரை விஜயம்னு பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்து போய் லேக்கி விற்கக்கூடிய ஆட்கள், ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது, அரசும் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. வணக்கம் ஏஷியாநெட் தமிழ் நேயர்களே, இன்றைக்கி உலகம் முழுவதுமே ஒரு விதமான பதற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு கரோனா வைரஸ். இது குறித்து பிரபல சித்த மருத்துவர் வீரபாபு அவர்களிடம் நேரடியாக கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கரோனா வைரஸுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு, உலகம் முழுவதும் பரவி வருது, அதனை எப்படி எதிர்கொள்ளணும் சார்? அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக சைனா மாதிரியான ஒரு நாடுகளில், சீன நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, தவறான உணவு முறைகள் தான் காரணமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம இந்த மாதிரியான வைரஸ்களை பார்த்து பயப்படவே தேவையில்லை. ஏன் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ் பண்பாட்டு இந்த கலாச்சார உணவுகளை நம்ம முறைப்படி சாப்பிட்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. நம்ம இந்திய பாரம்பரிய உணவுகள், நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய உணவுகள் எல்லாம், மஞ்சள், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், கடுகு, இதையெல்லாம் நம்ம முறைப்படி நம்மளுடைய அஞ்சரப்பட்டியில் வச்சு நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து தினந்தோறும் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புலையே, நம்ம ரத்தத்துலேயே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த புதுசாக ஒரு வைரஸ் பிரச்சனைன்னு வர்றது நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ பெருசாக வராது, வெளிநாடுகளில் தான் வரும், குறிப்பாக சீன நாட்டில். முன்னாடி, இதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பரவின வைரஸ் கூட அங்கேருந்து தான் வந்ததாக சொன்னாங்க. உணவு முறை தவறானது தாங்க மெயின் காரணம். அது நம்ம சரியாக இருக்கிறதுனால நம்மளுடைய தட்பவெப்ப நிலைக்கு நம்ம அஞ்ச தேவையில்லை. அப்படியே வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகள் மூலமாக நம்ம இதில் பரவினாலும் ஈஸியாக நம்ம எதிர்கொள்ள முடியும். அதனால் நம்ம அதை பற்றி அஞ்ச தேவையில்லை. ஒருவேளை இந்தியாவிலோ இல்லை தமிழகத்திலோ இது போன்ற ஒரு அறிகுறிகள் தென்பட்டால் அதனை எதிர்கொள்ளக்கூடிய பிளான் நம்மக்கிட்ட என்ன இருக்குங்க, எப்படி எதிர்கொள்ளலாம்? பழைய ஓலைச்சுவடிகளில், நம்மளுடைய சித்த மருத்துவ பாட புத்தகங்கள்லாம் நம்ம சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. குறிப்பாக ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய மூலிகைகள்னு ஒரு லிஸ்ட்டே நம்ம எடுக்கலாம். அதில் நம்மளுக்கு கைவசம் நிறைய இருக்கிறது நிலவேம்பு. ஏன்னா இது பரிச்சயம் ஆயிடுச்சு மக்களுக்கு வந்து. கிட்டத்தட்ட ஒரு ஆரம்ப கட்டத்திலேருந்து நிலவேம்பு கஷாயங்கிறது நம்ம அரசு மருத்துவமனைகளில் வழக்கமாக இருந்தாலும், இப்போ ஒரு 10 ஆண்டுகளாக நம்ம வந்து அதை, நம்ம ஒரு 8 ஆண்டுகளாக வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். முதல்ல நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறதே ஒரு நல்ல விஷயம். அதை தாண்டி சிம்டமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது. அதாவது இப்போ டெங்கு வைரஸ் அப்படின்னா, அந்த டெங்கு காய்ச்சலை உருவாக்கக்கூடிய வைரஸ் அப்படின்னா அது என்னென்ன செய்யும், அதனால் நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்பு வரும், அந்த பாதிப்புகளுக்கு சிம்டமெட்டிக்கலாக நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி கொரோனா வைரஸ் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியாக இருந்தால், அந்த அறிகுறி இருந்தால், அவங்களுக்கு சிம்டமெட்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைலாம் வருங்கிறது இப்போ நிறைய கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அறிஞர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மூலிகையாக நம்ம வந்து கஷாயம் பண்ணி கொடுத்து அதை வந்து குணப்படுத்தலாம். ரெண்டாவது, அதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே வாரம் ஒரு முறை இருமுறை வீடுகளில் நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது மூலமாக நோய் நம்மளுக்கு வராமல் தடுக்க முடியும். இந்த நோயாளியை சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்,
இந்த மாதிரியான நம்மளுடைய மூலிகை கஷாயங்களை எடுத்துக்கொண்டு நம்ம அவருடைய நோய் சக்தியை அதிகரித்து கொண்டு சிகிச்சை அளித்தார்னா அவருக்கு பரவாமல் தடுக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி பார்த்தா கரோனா வைரஸ் தாக்கப்பட்டால் எக்ஸாக்டாக இதுதான் கொடுக்கலாம், அது போன்ற ஏதாவது மருந்து நீங்கள் சொல்ல ப்ரெஸ்கிரைப் பண்ண முடியுமா? இல்லை இல்லை இல்லை, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக புது புது விஷயங்களை சொல்லி மக்களை குழப்பமடைய செய்யக்கூடாதுங்கிறதுல அரசுமே உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நிலவேம்பு கஷாயத்தை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இடத்துல நம்ம வந்து கொண்டு போனோம். அப்போ நம்ம அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சார்பாக நம்ம அப்போ சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை வந்து ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போனார் தமிழ்நாடு தமிழக மக்கள் இடத்துல. அப்போ ஜெயலலிதா மேடம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இதை நடைமுறை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி அடுத்த விஷயங்கள் இருக்குது, இதுலேயும் ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்து சொல்லும் பொழுது, இல்லை மருத்துவராக ஒரு நோயாளி வரும்பொழுது நம்ம அதை குணப்படுத்திக்கலாம், மக்களிடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லி மக்களோட குழப்பமடைய செய்யாதீங்க அப்படிங்கிற அறிவுரையை அவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இப்போ நான் வந்து நானும் ஒரு நாலு மூலிகை சொல்கிறேன், இன்னொரு டாக்டர் ஒரு நாலு மூலிகை இப்படியே சொல்லும் பொழுது மக்களுக்கு குழப்பம் ஏற்படும். கிராமத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர் டிவியில் சொன்னார் அப்படின்னு அவங்கள போய் பறித்து சுய மருத்துவம் செஞ்சுக்கிறாங்க, அது தப்பாக முடியல. அதனால் வந்து இது அரசின் மூலமாக மக்களுக்கு முறையாக போய் சேர்ந்தால் தான் பலன் சரியாக இருக்கும். நம்மளா ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறது தவறு. இதுக்கு முன்னாடி டெங்கு வரும்போதும் சரி, ஸ்வைன் ஃப்ளூ வரும்போதும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு வைரஸ் ப்ராப்ளம் வந்தாலுமே கூட நிலவேம்பு கஷாயம்தான் அதற்கு சரியான ஒரு தீர்வுன்ற மாதிரியான ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தருணத்தில் இப்போ கொரோனா வைரஸும் வருது, ஆக மொத்தத்தில் வைரஸ்னால் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நிலவேம்பு தான் தீர்வா? இல்லை அப்படி இல்லை. அதாவது நம்ம மருத்துவத்தில் வந்து வாதச்சுரம் பித்தச்சுரம் கபச்சுரம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம இந்த டெங்கு காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் அது வந்து பித்தச்சுரம் வரிசையில் வர்றதுனால நம்ம வந்து நிலவேம்பு கஷாயத்தை நம்ம ரொம்ப அதிகப்படுத்தியாக சொன்னோம் நம்ம. ஆனாலும் நிலவேம்பு கஷாயத்தில் வந்து பொதுவாக வைரல் ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி இருக்குது, அதாவது வைரஸை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிங் இன்ஸ்டியூட்டில் அப்போ டைரக்டராக இருந்த டாக்டர் குணசேகரன் வந்து அதை வந்து அரசுக்கே அதை பரிசோதனை பண்ணி எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம கையில் இருக்கிற ஒரு ஆபத் பாந்தவன் மாதிரி நிலவேம்பு கஷாயம், எந்த ஒரு வைரஸ் தாக்குதல் முதல்ல வருது அப்படின்னாலும் அவசரத்துக்கு நம்ம நிலவேம்பு கஷாயத்தை முறைப்படி சாப்பிடும்போது தீங்கு எதுவும் விளைவிக்க போகுது கிடையாது. ஏன்னா இப்போ ஆங்கில மருத்துவத்தில் ஒரு நோய்க்கு ஒரு மருந்து என்றால் அந்த நோய்க்கு தான் பயன்படுத்த முடியும். பட் நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிலவேம்பு கஷாயத்தை ஒரு ஆபத் பாந்தவனாக நம்ம அருகில் நம்ம கைவசம் இருக்குதுங்கிற அடிப்படையில் முதல்ல ஒரு முதல் உதவி சிகிச்சை மாதிரி நம்ம அதை குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரியவங்களுக்கு இவ்வளவுன்னு கணக்கு இருக்குது, அது பிரகாரம் நம்ம முதல்ல எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக அது வாதச்சுரமா பித்தச்சுரமா கபச்சுரமா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஸ்வைன் ஃப்ளூ பார்த்திங்க அப்படின்னா அது கபச்சுர அடிப்படையில் வரும். அப்போ கபசுர குடிநீர்னே நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. அப்போ நம்ம அதையும் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த சமயங்களில் எடுத்துக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி வாதச்சுரம்னு நம்ம சொல்கிறது சிக்கன் குனியாவை சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதயம் இருக்குது, விஷயம் இருக்குது. இதை வந்து நிலவேம்பு கஷாயம் என்பது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மக்களிடத்துல கொண்டு போனதுனால அது எல்லாருடைய வீடுகள்லேயும் இன்றைக்கி சமையல் அறையில் இருக்கிற அளவுக்கு ரீச் ஆகிருக்குது, அதனால மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் சமீபத்தில் திரு தணிகாச்சலம் சொல்லும் போது 24 hours கரோனா வைரஸ்க்கு வந்துட்டு தீர்வு இருக்குது, சீனா போனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? திரு தணிகாச்சலம்னு ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததை நானும் பார்த்தேன் டிவிகளில். அவர் வந்து முறையாக சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்த மருத்துவர் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து அனாட்டமி ஃபிசியாலஜி மைக்ரோபயாலஜி பயோகெமிஸ்ட்ரின்னு எல்லா சப்ஜெக்டும் ஒரு 5.5 காலமாக படித்து பட்டம் பெற்று தமிழ்நாடு சித்த மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பெற்று நாங்கள் நம்ம மருத்துவம் செய்கிறோம். இந்த திருத்தணிகாச்சலம் போன்றவர்கள் பல ஆண்டுகளாகவே
அந்த லாட்ஜுகளில் வந்து சென்னை விஜயம் மதுரை விஜயம்னு பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து போய் லேக்கி விற்கக்கூடிய ஆட்கள். ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது, அரசும் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் இவர்களை மாதிரியான ஆட்களுக்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்காது. அவங்க என்ன தான் சொன்னாலுமே, ஏனென்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் ஆரம்ப கட்டத்தில் சரியாக இருந்தது கிடையாது. ஸோ மக்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் ஆமாம், மக்கள் வந்து திருத்தணியாச்சலம் போன்றவர்கள் ஊடகத்துறைக்குன்னருக்கே நான் சொல்கிறேன் என்னென்னா, திருத்தணியாச்சலம் போன்றவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான சித்த மருத்துவத்தை பற்றி பேசும் பொழுது அவங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கேளுங்க, அவர் எந்த சித்த மருத்துவ கல்லூரியில் படித்தாருன்னு கேளுங்க முதல்ல, அதுக்கப்புறம் அவங்கள பேட்டி எடுத்து போடுங்க நீங்கள். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசு சித்த மருத்துவ கல்லூரி இருக்குது, நம்ம அரும்பாக்கத்தில் இருக்குது, அதை தாண்டி தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவமனை இருக்குது, அங்கெல்லாம் மிக 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 திறமை வாய்ந்த அறிவுமிக்க சித்த மருத்துவர்கள் நிறைய பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் வந்து இதை பற்றி ஆலோசனை கேளுங்க. இவர் வந்து லேகியை விற்று விற்று சித்த மருத்துவத்துக்கு அவமானங்களை உண்டு பண்ணவர் இவரெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருந்து. ஸோ இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது சீனாவில் கொரோனா வைரஸ் அதிக அளவில் இருந்தாலுமே கூட உலக அளவில் பல நாடுகளை அச்சுறுத்தி தான் வருது. குறிப்பாக இப்போ இந்தியா மட்டுமின்றி தமிழகத்தில் மதுரையில் கூட ராஜாஜி மருத்துவமனையில் தனியாக அதுக்காக படுக்கை அறையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு விதமான பீதியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? ஸோ வருமுன் காப்பது சிறந்தது என்பது போல மக்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? நம்ம பல முறை சொல்லிட்டு வரோம், உணவு முறையை நெறிப்படுத்துங்க. அதாவது குழந்தைகள்லேருந்து குழந்தை பருவத்திலிருந்தே நல்ல உணவு முறையை அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம், இனிமேலாவது அடுத்த தலைமுறையாவது நோயிலிருந்து தப்பிக்க வைப்போம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அந்த மாதிரி நம்ம வந்து காலையில் குழந்தைகளுக்கு வந்து ஒரு அருகம்புழிச்சாறு, ஒரு இஞ்சி கஷாயம், ஒரு உளுந்தங்களி, ஒரு முடக்கத்தான் தோசை, இந்த மாதிரியான உணவுகளை, ஒரு தூதுவளை கஷாயம், தூதுவளை தோசை, இதெல்லாம் வந்து கொடுத்து பழக்கணும் நம்ம. ஸோ மதியத்தில் வந்து அந்த வேப்பம்பு ரசம், பிரண்ட துவையல், இந்த மாதிரியெல்லாம் வீடுகளில் வந்து நம்ம வழக்கத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரியான மூலிகைகளை அன்றாட நம்ம சமையலில் பயன்படுத்தணும். ரெண்டாவது, வழக்கமாக பயன்படுத்துகிற அளவை விட இந்த சமயங்களில் வந்து அந்த மஞ்சள், மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சமையலில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பயன்படுத்துங்க. இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நம்ம மருத்துவம் அப்படிங்கிறது இருக்குது, அது நோய் வந்த பிறகு கண்டிப்பாக நம்ம செய்வோம், மருத்துவர்கள் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆங்கில மருத்துவர்களும் சரி, சித்த மருத்துவர்களும் சரி, இன்னைக்கு நிறைய இணைந்து நிறைய பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் நோய் வந்தால் பயப்பட தேவையில்லை, அது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணாது, அது நம்ம வந்து கண்டிப்பாக நம்பலாம். நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம இந்த நல்ல உணவு முறைகளை உண்டு வந்தாலே போதும். அரசு ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி நம்ம சோப் போட்டு நல்ல சுத்தமாக கைகால்களை வந்து குழந்தைகள் வந்து வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டில் வேறு யார் வந்தாலும் சரி, நல்ல சுகாதாரமாக நம்ம வந்து கைகால்களை சுத்தம் செய்யணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப சுகாதாரமாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல சூடாக வெந்த உணவுகளை, நம்ம ரொம்ப ஆறிப்போன உணவுகளை சாப்பிட வேண்டாம். குறிப்பாக அசைவ உணவுகளை இந்த சமயங்களில் நம்ம தவிர்த்துறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ சீனாவில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்க்கறி, பன்னிக்கறி, பாம்பு கறி அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, ஏன்னா நம்ம அதெல்லாம் சாப்பிட போகிறது கிடையாது பெரும்பாலும். அதனால நம்ம அதை பற்றி பயப்பட தேவையில்லை, ஏன்னா அந்த மாதிரியான உயிரினங்களை சாப்பிட்றதுனால தான் அவங்க அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அந்த உணவு முறை நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம சாப்பிட போகிறதில்லை, அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே புதுசாக வர வாய்ப்பு இல்லை. வெளியிலிருந்து பயணிகள் மூலமாக வந்தாலும் நம்ம மருத்துவ முறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம தமிழக அரசினுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய மக்களுடைய உணவு பழக்க வழக்கம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. இது போல் வைரஸ் பரவுவதற்கு கிளைமேட் சேஞ்ச் ஏதாவது ஒரு விஷயத்தில் காரணமாக இருக்குமா? இந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்குறோம், அந்த பனி குளிர்காலங்கள், மழை காலங்கள், இந்த காலங்களில் தான் நம்ம இதில் இந்த பிரச்சனைகளை பொதுவாகவே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ அந்த சமயங்கள்லாம் நம்ம எந்தெந்த உணவுகள் நல்லது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆர்வமாக நம்ம அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள்ட்டையோ சித்த மருத்துவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம வீடுகளில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த கால மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு டெங்கு எடுத்துக்கிட்டால் ஒரு முறை பாதிச்சா இன்னொரு முறை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹெச்ஐவி வைரஸ், ஹெச்ஐவி வந்தால் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த வைரஸால் பாதிப்பு இருக்கும், அதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரோனா வைரஸ் எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் சமீபமாக வந்துட்டு உடனே போயிடுமா, இல்லை இதனுடைய தாக்கம் வந்து லைஃப் லாங் இருக்குமா, மனிதர்களுடைய உடம்பில் இந்த வைரஸ் லோடு எப்படி இருக்குங்க? ஹெச்ஐவி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இதெல்லாமே நம்மளுக்கு நம்ம உடம்பில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறை வேறு. இந்த கொரோனா வைரஸ், சார்ஸ் வைரஸ்ஸு, டெங்குக்கான அந்த வைரஸ்ஸு இதெல்லாமே வந்து வேறு வழிமுறைகளை நம்மளை தாக்குது. ஸோ இந்த டெங்கு காய்ச்சலுக்கான வைரஸ், கொரோனா வைரஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அந்த அது உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 7 முதல் 10 நாள் அவ்வளவுதான் அதனுடைய வாழ்நாள் அளவு. அந்த 10 நாட்களுக்கு நம்ம உடலை ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் சரியான மருத்துவத்தோடும் பாதுகாப்பாக உடலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, மருத்துவம் செஞ்சோம் அப்படின்னா எந்த ஆபத்தும் நம்மளுக்கு வராது. அந்த 10 நாள் தாண்டியாச்சுன்னா அந்த வைரஸுடைய அந்த இது செயலடைந்துடும். அப்போ 10 நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடும். ஆனால் ஹெச்ஐவியாக இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ் பிசி இந்த வைரஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை உள்ளே போய் பெருகிட்டே போகும். அதனுடைய வைரல் லோடு அளவு வந்து பெருகிட்டே போகும். அப்போ அதை அதை வந்து அழிப்பதற்கு நம்ம தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது அதனுடைய விஷயங்கள் வேறு. கரோனா வைரஸ் ஒருத்தருக்கிட்ட இன்னொருத்தருக்கு காற்று மூலமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 80% பார்த்தீங்கன்னா தொடர்றதுனாலையும் இல்லை ஸ்னீசிங் இருக்கிறதுனால பரவுதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அறிவுரைகள் என்ன, எப்படி நம்ம நடந்துக்கணும்? நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய கை கால்களை நல்ல சோப் போட்டு கழுவி சுத்தமாக இருக்கணும். உண்ணக்கூடிய உணவுகளில் தினந்தோறும் நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சள் இவைகளையெல்லாம் நல்லா சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பழைய உணவுகளை நம்ம எடுத்துக்காமல் இருக்கணும், அசைவ உணவுகளை தவிர்த்துடணும். இதெல்லாம் தாண்டி குறிப்பிட்ட மூலிகைகள், வழக்கமாக நம்ம உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளான தூதுவளை, முசுமுசுக்கை, ஆடாதோடை, கண்டங்கத்திரி, கற்பூரவள்ளி இலையை டெய்லி குழந்தைக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் போல் அது நல்லா சாப்பிடும் குழந்தை, கொஞ்சம் கூட. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நுரையீரலை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு ஆரோக்கியமாக இருந்தால் இந்த கொரோனா வைரஸ் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அது சின்ன கொஞ்சம் காய்ச்சல் வரும், கொஞ்சம் சளி பிடிக்கலாம், கொஞ்சம் ரன்னிங் நோஸ் வரலாம், அதுக்கப்புறம் அதுவே சரியாக போயிடும். நுரையீரலை தாக்கி மூச்சுத்திணறலை உண்டு பண்ணி சிறுநீரகத்தை பாதிக்க செய்கிற அளவுக்கு அது வேலை செய்ய முடியாது. மருத்துவங்கிறது மருத்துவர்கள் பார்த்துக்குவாங்க. அடுத்தது, ஏன்னா இந்த மருத்துவத்தை எல்லாம் நம்ம மக்களிடத்தில் சொல்லி நம்ம குழப்பிக்க வேண்டாம். இந்த உணவு முறையை மக்கள் வந்து சரியாக பயன்படுத்தினாலே போதும், கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸை பற்றி நம்ம பயப்படாமல் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். இது வந்து தவறான உணவு முறையை பயன்படுத்தக்கூடிய அந்த அயல் நாடுகள் தான் இதை பார்த்து பயப்படணும். குறிப்பாக கொஞ்ச நாளைக்கு நீங்கள் விரும்பியே சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகாதீங்க. அதான் என்னுடைய இது. ஏன்னா அவங்களுடைய அசைவ உணவு தயாரிக்கும் முறை இதெல்லாம் வந்து நம்மளுடைய வழக்கத்துக்கு மாறாக இருக்குது. இது நம்மளுடைய உடம்புக்கு ஒத்து வராது. கண்டிப்பாக வந்து அதன் மூலமாகத்தான் பல நோய்கள் வந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து சிக்கன் 65 பண்ணாங்க அப்படின்னா ஒரு செயற்கை நிரம்பி போடுறாங்க, ஒரு அஜினோமோட்டா போடுறாங்க. நம்மளை அவங்க கடையில் போய் நின்று பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம பயன்படுத்தக்கூடிய அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் காணோம். ஏதோ ஒரு வெள்ளை கலரில் ஒரு உப்பு, ஒரு சாம்பல் கலரில் ஒரு உப்பு, அது என்ன சோடியம் பைகார்பனேட், அந்த மாதிரியான உப்புக்களை ஒரு 5-6 விஷயம் வச்சுருக்கிறான். அதில் ஒன்று அஜினோமோட்டான்னு ஒன்று வச்சுருக்கிறான். ஸோ இது நம்ம உணவு கிடையாது.
நம்ம உணவை தேடி சாப்பிடுங்க, நம்ம உணவை சமைச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் நம்மளை ஒன்றும் பண்ணாது. கொரோனா வைரஸ் பாம்புல இருந்தா பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? ஒருவருக்கு வந்தவுடன் மிக விரைவாக மற்றவங்களுக்கு பரவுறதுக்கான மிக முக்கிய காரணம் அதான். அதாவது அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து பாம்புல இருந்து வருது, வௌவால்ல இருந்து வருது, பன்றியில இருந்து வருது, இப்படி ஒவ்வொரு இப்போ கூட ஒருத்தர் நாயில இருந்து வந்திருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனால் அது விஞ்ஞானிகள் முழுமையான ஒரு அறிக்கையை இதுதான்ங்கிறத அறிவித்து அரசெல்லாம் அதை ஆய்வு பண்ணி அதை அரசு தான் உறுதிப்படுத்தணும். நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரே விஷயம், குறிப்பிட்ட ஆண்டுகள் இடைவெளியில் ஏதாவது ஒரு வைரஸ் புதிதாக வெளிநாடுகளிலிருந்து தாக்கம் வரலாம், எந்த வைரஸ் வந்தாலும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அது பாதிப்பு உண்டு பண்ணாது. குறிப்பாக மக்கள் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதங்களில் நம்ம வந்து இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நுரையீரலை பாதுகாப்பாக வைத்து கொள்ளக்கூடிய இந்த உணவுகளை எல்லாம் முறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போ எந்த வைரஸ் வந்தாலும் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளான நோயாளியை குணப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் ஆங்கில மருத்துவமும் சரி, சித்த மருத்துவமும் சரி, ரொம்ப வலிமையாக இருக்குது. தயவுசெய்து இந்த போலி மருத்துவர்களை நம்பி மக்கள் போய் ஏமாற வேண்டாம். அரும்பாக்கத்தில் உள்ள அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. தேசிய சித்த மருத்துவமனை தாம்பரத்தில் இருக்குது, அங்கே போய் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அங்கே போய் கேளுங்க. மக்கள் வந்து இதில் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும் நான் கேட்குறேன். அலோபதி ஒரு பக்கம் எடுக்கும் போதும் சித்த மருத்துவம் ஒரு பக்கம் எடுக்கும் போதும் மக்களுக்கு ஒரு விதமான குழப்பம் ஏற்படும், அது இல்லாமல் உடல் நலத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இந்த நோய்க்கு இதுதான் மருந்து அப்படின்னு ஆங்கில மருத்துவத்திலும் சரி சித்த மருத்துவத்திலையும் சரி இருந்தாலும் சிம்டமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரும்போது ஒரு நோயாளிக்கு வயிற்றுப்போக்கு நிற்காமல் டைரி ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சமயம் ஆங்கில மருத்துவத்தில் கட்டுப்படலை அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அதுக்குன்னு சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை கொடுத்தோம் ஒரு ரெண்டு கஷாயம் கொடுத்தோம்னா ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரி திரும்ப 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 ஒரு நோயாளிக்கு வந்து ஆங்கில மருந்து எடுக்கிறாங்க கண்ட்ரோல் ஆகுது, திரும்ப வீசிங் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு இதில் மருந்து இருக்கு. இரண்டும் சேர்ந்து எடுக்கிறதுனால என்றுமே பக்க விளைவு வராது. எப்போ அப்படின்னா உண்மையாக அந்த 5.5 ஆண்டு காலம் சித்த மருத்துவ கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற மருத்துவரை அணுகினால் உங்களுக்கு பக்க விளைவு வராது. நீங்கள் அங்கே விஜயம் இங்கே விஜயம்னு போட்டு லேகிய விற்கிற அந்த போலி மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக பக்க விளைவு வரத்தான் செய்யும். இதுதான் ஆரம்ப கட்டத்திலிருந்து நடந்திருக்கு, இதனால தான் மக்கள்கிட்ட இந்த பயமே உருவாயிருக்கு. ஆரம்ப கட்டத்திலிருந்து அரசாங்கமானது எப்படி ஆங்கில போலி மருத்துவர்களை கண்டறிந்து எல்லாத்தையும் களை எடுக்கிறாங்களோ அது மாதிரி தொலைக்காட்சிகளின் நம்ம பத்திரிகைகள்லையும் விளம்பரங்கள் கொடுத்து லேகியம் வைக்கக்கூடிய இந்த போலி சித்த மருத்துவர்களையும் களை எடுத்தாதான் நல்ல விஷயங்கள் சித்த மருத்துவத்தில் இருக்குன்னு மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா அவர்கள் அந்த காலத்தில் செய்த பிழையினால் இன்றைக்கு சித்த மருத்துவத்தை மேலே எடுத்து கொண்டு வருவதில் நிறைய சிரமங்கள் இருக்குது. மக்களிடத்தில் இப்பொழுது கண்டிப்பாக நம்பிக்கை உருவாகிட்டு இருக்கு, அதில் மாற்றம் இல்லை. தேங்க்யூ சார். கொரோனா வைரஸ் பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க, குறிப்பாக மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க, தமிழக மக்களுக்கும் ஒரு பேர் ஆறுதலாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம். பல்வேறு கருத்துக்களை இதுவரை எங்களிடம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.